மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.5 7வது கணக்குறை விடை பார்க்க போறோம். ஒரு கூட்டு தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமமெனில், 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. நமக்கு தெரியும் கூட்டு தொடர் வரிசையினுடைய ஜென்ரல் ஃபார்ம் nth டேர்ம் என்னது அப்படின்னா, டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ச்சு டி அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9வது உறுப்பு. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம், T9 அப்படின்னு போடுவோம். சரிங்களா, அப்போ T9 அப்போ 9வது உறுப்பின் என்ன மடங்கா, 9 மடங்கும். இப்போ மடங்குனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணும், 9னு சேர்க்க போகிறோம், 9ஆல் பெருக்க போகிறோம் அவ்வளோதான். ஈக்குவல் டு எத்தனாவது உறுப்பா, 15வது உறுப்பின். அப்போ என்ன 15, T15. சரிங்களா, 15வது உறுப்பின் என்ன மடங்கு, 15 மடங்கும் சமம். அப்போ இங்கே இதுக்கு முன்னாடி என்ன போட போகிறோம், 15னு போட போகிறோம். சரிங்களா, சமம் எனில் என்ன நெருக்க சொல்லியிருக்காங்க, 24வது உறுப்பின். நம்ம என்ன நிரூபிக்க போகிறோம் அப்படின்னா, T24வது உறுப்பின் என்ன மடங்கு, 6 மடங்கானது. 6 மடங்கு அப்படிங்கிறனால முன்னாடி என்ன போடுறோம் அப்படின்னா 6 போடுறோம். 6 மடங்கானது என்ன நிரூபிக்க போகிறோம் அப்படின்னா 0 அப்படின்னு. நம்ம இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம நிரூபிக்க போகிறோம். இதற்கு முன்னாடி T9க்கு மதிப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, T15க்கு மதிப்பு தெரிஞ்சுக்கோங்க, T24க்கு மதிப்பு தெரிஞ்சுக்கோங்க. சைடு சும்மா ஒரு ரப்பாக எழுதி வச்சுக்கோங்களேன். சரிங்களா, T9 ஈக்குவல் டு எந்த ஃபார்மில் போட போகிறோம், TN ஃபார்மில் போட போகிறோம். அப்புறம் நமக்கு என்ன தெரியும், ஏ பிளஸ் என்னங்கிறது என்ன வச்சுருக்கோம், இங்கே 9னு வச்சுருக்கோமா. அப்போ 9-1 என்ன, 8D. அடுத்ததாக T15 எழுதி வச்சுக்கோங்க. என்ன எழுத போகிறோம், ஏ பிளஸ் என்னுக்கு பதிலாக என்ன போடுவோம், 15-1 என்ன வரும் நமக்கு, 14D அப்படின்னு நமக்கு வரும். அடுத்ததாக T24 அப்படி தானே. அப்போ இப்போ எழுதுவோம், ஏ பிளஸ் என்னுக்கு பதிலாக என்ன போடுவோம், 24-1 எவ்வளவு, 23D. இந்த சைடு எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா கணக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு பாருங்க, 9 இருக்கா, T9க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, ஏ பிளஸ் 8D. அப்போ எழுதிக்கோங்க, ஏ பிளஸ் 8D ஈக்குவல் டு இங்கே 15. T15க்கு மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்க, ஏ பிளஸ் 14D அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பரை எங்கே கொண்டு போவோம், ப்ராக்கெட்டுக்கு உள்ளக்க கொண்டு போய் பெருக்குவோமா. அப்போ என்ன வரும், 9 ஏயும் பெருக்கணும்னா என்ன, ஏ 9A பிளஸ் 9 8 பெருக்குங்க பெருக்குங்க என்ன வரும், 72D ஈக்குவல் டு 15 பெருக்குனீங்க அப்படின்னா 15A பிளஸ் 15 14D பெருக்குனீங்கன்னா 210D அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லா டேமையும் ஒரு பக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேமை ஃபுல்லாத்தையும் இங்கே கொண்டு வரலாமா, ஏடி எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு ஒரு பக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கொண்டு வர போகிறோம். இங்கே நமக்கு என்ன இருக்குது, பிளஸ் 15 இருக்கா, அப்போ இந்த பிளஸ் 15 இங்கே அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது என்ன 9ஆவாக மாறும், -9ஆவாக மாறும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குது, 210D இங்கே இருக்கா, இங்கே இருக்கிற 72D பிளஸ் 72D இந்த பக்கம் வரும்போது எதாக மாறும், -72D-ஆக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். இங்கே ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்த எல்லாமே இங்கிட்டு போயிடுச்சுல, அப்போ என்ன இருக்கும், இங்கே 0 தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இப்போ 15A 9A கழிங்க, கழிச்சிங்கன்னா என்னையே வரும் அப்படின்னா 6A அப்படின்னு நமக்கு வரும். அடுத்து பாருங்கள், 210D 72D கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா பிளஸ் 138D அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 0, நம்ம வசதிக்காக 0 இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கோம்.
சரிங்களா. இப்போ இந்த ரெண்டுல என்னது பொதுவா இருக்கு அப்படின்னா, ஆறு இணைச்சது அப்படின்னா பொதுவா இணைச்சது அப்படின்னா இருக்கு. அது எப்படி சார் பொதுவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆறு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓராறா ஆறுன்னு எழுதலாமா. அதே மாதிரி இந்த 138 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 23 ஆறா எவ்வளோ அப்படின்னா 138. அப்போ இந்த ரெண்டுலையுமே எந்த வாய்ப்பாடில் வருவோம், ஆறா வாய்ப்பாடில் வரும். ஸோ இந்த ரெண்டுத்துல இருந்தும் நான் ஆறை பொதுவாக வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே மிச்சம் என்னப்பா இருக்கு, 1 ஏ, ஏவையும் உன்னையும் பெருக்கினா நமக்கு என்னதான் ஏ தான் ப்ளஸ். இப்போ இந்த 138லேருந்து நான் ஆறை பொதுவாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் எனக்கு இங்கே என்ன இருக்கு, 23 இருக்கா. அப்போ இங்கே என்ன வரும் எனக்கு, 23D ஈக்குவல் டு 0 வரும். இந்த டேம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, இந்த இருக்கா, ஏ ப்ளஸ் 23Dங்கிறது எத்தனையாவது உறுப்பு, டி 24வது உறுப்பு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்கே டி 24 எழுதிக்கலாமா. அப்போ 6 என்ன 24 எழுத போகிறோம், டி 24 ஈக்குவல் டு 0. இதைத்தான் நம்மளை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சம்மு தான். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.